உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் நான் உங்கள் பேன் கிச்சன் எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் ஈடேற இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப அருமையான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு டீட்டயத்தோடு அருமையாக மூங் டால் பக்கோரை தான் ஒரு கப்பு டாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசியாகவும் இருக்கலாம் பலகார பச்சரிசியாகவும் இருக்கலாம் இதை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு வரணும் அதாவது ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு வரணும் இது இதோடு என்னெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோன்னாக்கா ஒரு இன்ச்சு இஞ்சி போட போகிறேன் இஞ்சி ஏன் போடுறேன்னாக்கா பருப்பு வகைகள்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது வயத்தில் கேஸ் உப்புசம்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இஞ்சி சேர்த்துருக்குறேன் எட்டுலேருந்து ஒம்பது பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்றாற்போல் போல நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறோம் இதோட மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சோம்பு கை நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போடுறோம் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு பிஞ்சோ இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அதுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறோம் இதை நல்லா அடித்து பிசையணும் ஒரு டீஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன் ஃபேட்டு சேர்ந்ததுனாக்கா நல்ல பொறுப்பொருன்னு சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு கிடையும் கிடைக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேன் ரொம்ப கம்மியான ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சின்ன தான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் கரண்டியை நல்ல ஜல்லக்கரண்டி அதாவது ஓட்டக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் அரிச்சு எடுக்கிற கரண்டி எல்லாத்தையும் நல்ல துணியால் தொடச்சி கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாமல் எடுத்து வச்சுப்போம் இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டானாக்கா நமக்கு செய்கிற வேலை ஈஸியாக முடியும் எண்ணெய் நல்லா அப்புறமா கையில் தண்ணியோ இல்லை எண்ணெயையோ தொடச்சிக்கிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட போகிறோம் இவ்வளவு தாங்க இந்த பக்கோடை இந்த பக்கோடையை நார்த்து சைட்லெலாம் ரொம்ப விசேஷமானது நம்ம யூஷ்வலாக வந்து இதோட நான் வந்து புதினா சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இதோட வேறு என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஆனியன் சேர்க்கலாம் கேபேஜ் சேர்க்கலாம் அப்புறம் காய்கறிகள் போட்டு இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்க பீன்ஸு கேரட்டு இதெல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்து போட்டு நல்லா அடித்து பிசைஞ்சு நம்ம கிள்ளி கிள்ளி போட்டாக்க நம்மளுடைய அருமையான டீ டைப் ஸ்நாக்கு பக்கோடை ரெடி இந்த யூஸ்வலாக நம்ம வந்து பக்கோடா வந்து கடலை மாவில் தான் பண்ணுவோம் மசால் வடை பண்ணுறதா இருந்தாலும் கடலை மாவு கடலை பருப்பு இதில் தான் பண்ணுவோம் இது வந்து ஒரு வித்தியாசமான மூங்குடால் ரெசிபி இதை நான் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மராட்டி ஆண்டி அவங்க வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க எப்பையும்யும் வந்து கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா இது வந்து யுனிக் ரெசிபி எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறதுனால அதன் பிறகு நானே அவங்கக்கிட்டயே போயிட்டு கற்றுக்கிட்டு இப்போ அசத்திக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் புதுசாக விருந்தாள்கள் யாராவது வந்தானாக்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செய்து அசத்துங்க இது வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்பாஞ்சி ரொம்ப சுடுறது ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலுங்க அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் எவ்வளவு அழகாக கோல்டன் ப்ரௌனு இது எண்ணெயில் போட்டதுக்கு உடனேயே இது வந்து பிகினர்ஸ்க்கான டிப்ஸு எப்போ திருப்பணும் அப்படின்னாக்கா போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பபிள்ஸ் வருது இல்லையா அது கொஞ்சமாக அடங்கும் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடணும் வெந்திரிச்ச பூரா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா நல்ல அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து அடங்கிடும் அந்த சமயத்தில் அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கே தெரியும் கோல்டன் ப்ரௌனாகவும் ஆயிருக்கும் நம்ம அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இவ்வளவு தாங்க இதுக்கு சீக்ரெட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு கப்பு மூங்கால் மாவுக்கு எனக்கு நாலு பேட்சில் நான் எடுத்தேன் ஏன்னா சின்ன கடாயே கம்மியான ஆயில் இல்லையா அதனால் நாலு பேட்ச் போட்டு நான் பொறிச்செடுத்தேன் அப்புறம் இந்த ஆயில் என்ன பண்ணுறதுன்னா எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு முறை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம குட்டி குட்டியாக தாளிக்கிறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தோசை இட்லி எல்லாம் மிளகாப்பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ இந்த சுட்டை என்னையே கலந்து யூஸ் பண்ணினானாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகாப்பொடியோடய சுட்டை என்ன ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க ரொம்ப ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டீ டயத்தோட செஞ்சுட்டு ஒரு கார சட்னியோடு செஞ்சு அசத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்